இது விக்டரி இல்லை ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி தான் எனக்கு லாஸ்ட் மேட்ச்லேயும் இந்த மேட்ச்லேயும் டீம் இந்தியாவோட கேம் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஓவர் பில்டப் கொடுக்கக்கூடாது, பட் ஆனால் இந்த ஸ்ரீலங்கன் டீம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான டீம், அவங்க ஹோமில் ஒரு நல்ல டீம். லைக் இப்போ இந்தியாங்கிறத தாண்டி ஈவன் மேபி ஒரு எஸ்சினாலேருந்து ஏதாவது ஒரு டீம் வந்தாலும் அந்த டீமை இவங்க ஆடுற விதங்கிறது வேறு. ஸோ அதனாலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ரீலங்கன் டீமுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா இந்த விக்ட்ரியை பெற்றதன் மூலமாக விக்ட்ரிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லலாம். அதான் ஆனால் ஓவர் பில்டப் கொடுக்கக்கூடாது, ஒரு கம்பீர் ஈரா சூரியகுமார் ஈரா அப்படின்னு சொல்லி நான் இப்போ நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு மகத்தான ஒரு சீரீஸ் விக்ட்ரி. இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா மேட்ச் எங்கே விட்டாங்க, தோற்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அந்த ஆளுமை அப்படிங்கிறது ஒரு அர்த்தத்தை இன்றைக்கி இந்தியன் டீமோட பேட்டிங் அண்ட் பவுலிங் அதை காமிச்சாங்க, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ பேசுவோம், நிறையாவுக்கு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அண்டு நீங்களும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த இது தோல்வி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கலாம். ஏன்னா மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் அவங்க பாட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது ரொம்ப ஹர்ட்டாக இருந்திருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவங்கள பேட்டிங்லேயே கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு வருத்தம் இருந்திருக்கும், பட் செகண்ட் இன்னிங்ஸில் டோட்டாவே மனசை விட்டுருப்பாங்க. பேசுவோம், மறக்காமல் நீங்களும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜெனரல் லேஸ் அண்ட் ஜெனரல் இந்த இந்திய டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா 2024 பல்லேகலையில் நடந்து முடிஞ்ச ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா செகண்ட் T20I மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. இது கம்ப்ளீட் டாமினன்ட் விக்ட்ரி. இதில் நான் என்ன காம்படிட்டிவான கிரிக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னு என்னால் பேச முடியாது. பட் ஃபஸ்ட்டு மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து கொஞ்சம் கம்பேக் கொடுத்தாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 ரனாக வந்து சிக்ஸு கொடுத்துட்டே இருந்தாலும் அவர் அந்த விக்கெட் எடுத்தது தென் அசித்த ஃபெர்னாண்டா கடைசியாக நல்லா பேக் ஆஃப் லென்த் போட்டதுன்னு சொல்லிட்டு. பட் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் ஒரு மாதிரி மிரட்டிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 10 நிமிஷங்கா குசல் மெண்டிஸ் இவங்க ஒரு மாதிரி மிரட்டி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தோத்த டீம் கிட்ட இருந்து ஒரு ஃபைட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் இந்த மேட்ச்சில் வந்து எனக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் எனக்கு அந்தளவுக்கு திருப்தி படலை சீரியஸ்லி, ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் என்னத்தை பேசுகிறது, மழை வந்துச்சு, ஓகே 8 ஓவருக்கு 78 ரன் அடிக்கணும், 48 பாலுக்கு 78 ரன் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்தியாவை வந்து 6.3 ஓவர்லேயே அடித்து முடிச்சு ஜெயிச்சிட்டாங்க, 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இதில் நீங்கள் எங்கே போட்டி நீங்கள் பார்ப்பீங்க, எங்கே காம்ப்ளீட் பண்ணாங்கங்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க, அதுவும் ஒரு 10-15 பால் உச்சம் வச்சு வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதில் எதுவும் இல்லவே இல்லைன்னு சொல்லுவோம், ஒன்றுமே இல்லை, ஊதி எரிஞ்சிட்டாங்க. பட் ஸ்ரீலங்கா ஏன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மாதிரி ஃபைட் பண்ண மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, 10 நிமிஷங்கா கம்மிங் மிடிஸ் தாண்டி வேறு யாரும் எனக்கு அட்டாக் பண்ண மாதிரி எனக்கு தெரில. குசல் பெரியராகவே அவருக்கு நிறையக்கு லெக் சைட்லேயே ஷார்ட்டாக போட்டுகிட்டே இருந்தாங்க, அவரால் ரொம்ப அதிகமாக கனெக்ட் பண்ண முடியல, நிறையாக்கு மெரிட்டில் அவரால் ஆட முடியல. ஓகேங்களா, ஒன்று பால் ஒரு சில பால் கனெக்ட் ஆகியிருந்தது, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரின்கு சிங் அவருக்கு ஒரு கேட்சை ஒன்று பிடிச்சி சிக்ஸில் விழுவார், அந்த ஒரு 6 ரன், அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு 6 ரன் அடிப்பார் போலிச்சுன்னு அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடவே இல்லை. 20 ஓவருக்கு 161 இந்த பிச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியான ஸ்கோர் தான். ஏன்னா நேற்றுக்கு இந்தியாவே 210 சம்திங் வந்து அடிக்கும், 203 என்னமோ அடிக்கும்பொழுது நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்கோர் இந்த பிச்சில் வந்து 230-235 மேலே போக வேண்டிய ஸ்கோரை வந்து ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. இந்தியன் டீம் வந்து அடிக்க கோட்டை விட்டாங்க. பட் 161 நேற்று இருந்த அதே பிச் தான். மிக்சர்பட்டையில் வெளுத்தாங்க, ஹர்திக் பாண்டியாவும் ஒரு சில இடங்களில் அடித்தாங்க, சிராஜுக்கு ஒன்றும் நடக்கலை, ஹர்தீப் சிங் ஆல்மோஸ்ட் அடித்தாங்க தான். ஆனால் ஸ்பின்னர்ஸ்கிட்டேருந்து அவங்களோட மாதிரி டாமினேட் பண்ணி ஆட முடியலங்கிறது தான் ஸோ உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா அதுலேயும் ரவி பிஷ்ணையோட கூகுலிஸ் அவங்களால பிக் பண்ணவும் இல்லை. ஹர்திக் பாண்டியாவுக்கு விக்கெட் விழிச்சுன்னா அவங்க அந்த வலையில் விழுந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் நான் பேசுகிறத தாண்டி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேசுகிறேன். என்னென்னா ஓகே, குசல் பெரேரா 50 அடித்தார், ஸோ ஓகே கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தார், ஓகே. பட் குசல் பெரேராவுக்கு தொடர்ந்து ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் முடிச்சு திரும்பி அடுத்து ஒரு 12 பாலில் ஒரு கிண்டோ 12.8-9 பாலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஷார்ட் பாலில் தான் போயிட்டு இருந்தார். ரின்கு சிங் அந்த கேட்ச் போயிட்டு ஸ்கிட்டாகி விட்டார், அதுக்கப்புறம் இன்னொரு கேட்ச் சம்திங் ஒன்று விட்டாங்க நான் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் ஒன்று பிடிக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் குசல் பேரையாக அந்த ஷார்ட் பால் அவ்வளோ சிறப்பாக ஆடவும் கிடையாது. அதே போல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவி பிஷ்ணையோட கூகுளிக்கு வந்து 10 நிமிஷங்க அவுட் ஆனார், கேட்ட நேரத்தில் 10 நிமிஷங்க அவுட் ஆனார், அவர் அவுட் ஆகலாம் ஸ்கோர் பெருசாக போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து தாஷன் ஷனக்கா அந்த கூகுளிக்கு வெளியில் அவுட் சைட் ஆஃபில் போட்ட கூகுளியை பிக் பண்ண போய் இன்சைடேஜாக போல்ட் ஆனார், பாவமாகங்கிறதாண்டி மோசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மணிந்தா சனக்கா அந்த கூகுளியை பிக் பண்ண முடியாமல் போல்ட் ஆனார், 3 விக்கெட்டு முக்கியமான கேட்ச், தென் ஃபீல்டர் சூப்பராக ஃபீல்டிங் பண்ணாங்களா, சில இடங்களில் வந்து
ஸோ ஃபீலிங் கொஞ்சம் சொதப்பல் இருந்துச்சு. பட் ஆனால் ரின்கு சிங் இடத்துல இருந்துச்சு, பட் ரின்கு சிங் என்ன கேட்ச் பிடிச்சி மேட்ச் முடிச்சு கொடுத்தாரு. இப்போ அக்சர் அடி வாங்குறாரு, அக்சருக்கு பதிலாக நான் வந்து வேற ஒரு 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 ஸ்பின்னரை உள்ளே கொண்டு வரேன், ரோஹித் ஸ்டாண்டை கொண்டு வரேன், ஹர்திக் பாண்டே உள்ளே கொண்டு வரேன்னா அது ஒர்க் அவுட் ஆகிச்சு. இன்றைக்கி சூரியகுமார் யாதவுக்கு இப்போ எப்படி சொல்கிறதுனா, இது அட்டாக்கிங் கிரிக்கெட்லாம் கிடையாது, சரியாக ஆடினாங்க, நீட்டாக ஆடினாங்க, ஜெயிச்சாங்கன்னு தான் சொல்லுவேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் கம்மிங் டு மெண்டிஸ், குசல் பெரியரா 10 நிமிஷம் விதத்தில் சந்தோஷப்படலாம். அந்த ஹர்தீப் சிங்கோட அந்த ஒரு குசல் மெண்டிஸோட விக்கெட் தென் அங்கே ஒரு விஷ்ணு பிடிச்ச கேஷ், ஸோ அது ஒரு மாதிரி ஹைலைட் பண்ணி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அக்சர்வுடைய கடைசியாக ரமேஷ் மெண்டிஸோட விக்கெட் எடுத்தார். ஸோ ஒரு ஸோ இருக்கலாம், ஓகே இந்தியாவோட பவுலிங் நல்லா பண்ணியிருக்காங்க, பட் சிராஜ் இந்த மேட்ச்லையும் சிறப்பாக செய்யவில்லைங்கிறத குறிப்பிட்டுக்கிறேன். அடுத்து நீங்கள் சேசிங்கை வந்துக்கிட்டீங்க அப்படின்னா வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. நான் ஜெய்ஸ்வால் சூரியகுமார் யாதவ் இவங்களை கிரிக்கெட் பார்த்த வரைக்கும், ஒன்று ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் மேபி இந்தியா இல்லை ரோஹித் சர்மா இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ரெடி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வச்சுட்டு போனார் ஜெய்ஸ்வால். அதனால தான் T20Iக்குள்ள கொண்டு வந்தார். ஸோ மேபி கில் அந்த இடத்துல அதனால தான் வச்சு பார்த்துக்கிட்டாங்க. என்னென்னா அட்டாக் பண்ணுறாருங்க ஜெய்ஸ்வால், 15/30, 2/6, 3 அடிக்கு, அதுலேயும் கடைசியாக ஹசரங்கா அடித்து தான் அவுட் ஆனார். அதுக்கு முன்னாடி அந்த 4 அரையறாரு, அவர் பேஸ் லவ் பண்ணுறாரு, பேக் ஆஃப் லெந்த் பாலை லவ் பண்ணுறாரு. பல்லைகளை பெருசாக இருக்குது குட்டியாக இருக்குலாம் எனக்கு மேட்ரு கிடையாது, நான் அடிப்பேன் ஓகேங்களா. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என் கேப்டன் முன்னாடி இருந்த கேப்டன், இப்போ டீம் என்ன சொல்லுது, இப்போ இருக்கிற கேப்டன் என்ன சொல்கிறாங்க, அடிக்க சொல்கிறாங்க, நான் அடிப்பேன். அதுக்கப்புறம் அவர் ஜெய்ஸ்வால் இதே ரேஞ்சில் போனார்னா நிறைய 400 ரோஹித் அடித்தாரா, அது எல்லாத்தையும் இவர் அடிப்பார் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ ஜெய்ஸ்வால் நான் ரொம்ப நம்புகிறேன், தைரியமாக ஆனார். இந்த பக்கம் சூரியகுமார் யாதவ் ஸ்வீப்பு தீக்ஷணாவை முதல் மூணு பால் ஸ்வீப்பு கண்டம் பண்ணார். சூரியகுமார் யாதவ் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் தடுமாறு, ஒரு ஆஃப் ஸ்பின்னாக இருந்தாலும் சரி, வந்து ஒசரங்கா லெக் ஸ்பின்னாக இருந்தாலும் சரி தான் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் அன்றைக்கி அந்த ஸ்வீப்பு ஒரு பெரிய கேப் இருந்தது, அந்த பெரிய கேப்பில் அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ சூரியகுமார் யாதவ் ஸ்வீப்பில் ஸ்ட்ராங், பட் ஸ்வீப்பில் லெக் ஸ்பின்ல ஆஃப் ஸ்பின்லாம் மேக்ஸிமம் வந்து அவுட் ஆவார். ஆனால் இன்றைக்கி சூரியகுமார் யாதோட மாஸ்டர் கிளாஸ், ஸோ வேறு விதமான ஸ்வீப் ஷாட்ஸ் சூப்பராக அடித்தார். ஒரு பக்கம் அப்படின்னா பத்திரனா அந்த ஸ்டான்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டார், பத்திரனா இது யாருக்கார் தான் போடுவேன், யாருக்கிற மிஸ் ஆச்சுன்னா லெக் சைடில் பால பொறுக்கிக்கோ அப்படிங்கிறது தான். எனக்கு பத்திரனா வச சூரியகுமார் யாதவ் இன் ஃபியூச்சரில் அது ஒரு பெரிய ஒரு பேட்டிலாக இருக்கலாம். லைக் எப்படி சொல்கிறதுனா 2026 வேர்ல்டு கப்பில் அது ஃபைனலாக இருக்கலாம், செமிஃபைனலாக இருக்கலாம், இல்லை அது ஏதோ ஒரு வகையில் ஒரு நாக் அவுட் மேட்சாக இருக்கலாம். பத்திரனா கடைசியில் டெத் ஓவரில் வருவார், சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி இருப்பார், அப்போது இந்த விக்கெட்டை எடுத்தா அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது அப்போ அந்த ஃபேஸ் ஆஃப் அந்த கிளாஷ் சூப்பராக இருக்கும். பட் போன மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா பத்திரனாவை அடிப்பார் லெக் சைடில், திரும்ப பத்திரனா கிட்டே அவுட் ஆவார். அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் பத்திரனா கிட்டே ஆக்சுவலி அவுட் ஆன ஸ்ட்ரைட்டில் பத்திரனா கிட்டே நேராக சூரியகுமார் யாதவ் அடித்து அவுட் ஆனார். ஸோ அடிப்பார் ஸ்ட்ரைட்டில் அடிப்பார், லாங் ஆனுக்கு மேலே அடிப்பார், பட் இன்றைக்கி அவுட் ஆனார். ஸோ பத்திரனா வர்ஸ் சூரியகுமார் யாதவ் அதை கிளாஷ், எனக்கு பத்திரனா போட வரும்போதெல்லாமே ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷம், நல்லா இருக்குது இவர் இந்த பேட்டிங் நல்லாயிருக்கு, இது சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ பத்திரனா தான் இந்த பத்திரனாவே ஒரு 8 ஓவர் போட விட்டலாம், 6 ஓவர் போட விட்டலாம்னா மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஒரு 2-3, 6-4 கொடுத்தாலும் பட் பேக் டு பேக் விக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிற அந்த கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கேன். தென் சஞ்சீவ் சாம்சன் தீக்ஷணாவை எடுத்த அந்த ராங்கர், ஸோ லைக் கம்ப்ளீட்லி சஞ்சீவ் சாம்சனுக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பை இன்றைக்கி மாதிரி மிஸ் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா 6-1 ஹசரங்க அடிப்பார்ல, ஸோ அங்கே தான் வந்து மேட்ச் கொஞ்சம் ஊசல் ஆடிக்கிட்டு இருந்தது, ஊசல் இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் உயிர் இருக்கான்னு கேட்குற மாதிரி இருந்து, பட் ஹர்திக் பாண்டியா கம்ப்ளீட்டாக அந்த மேட்சை முடிச்சு கொடுத்துட்டார். ஓகே இது மேட்சோட கதை மாதிரி தான் நான் சொல்லியிருந்திருப்பேன்ல. இதில் என்ன பண்ணியிருக்கலாம் ஸ்ரீலங்கா அப்படின்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே கொஞ்சம் குயிக்காக ஆடிருக்கலாமோ, ஆமாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்தியன்ஸ்களை வந்து நிறைய டாட் பால்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஒய்டு வந்துக்கிட்டு இருந்தது, எக்ஸ்ட்ராஸ் அந்த பக்கம் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் பவர் பிளேயிலே இப்போ இந்தியா அதான் ஜெய்ஸ்வாலும் கில்லும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு பவர் பிளேயில் அவங்க 70 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க, பட் இங்கே ஸ்ரீலங்கா 54 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுதான் வித்தியாசம் நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் போனதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இறங்கி ஆக்சலர் அழுத்தினார். ஸோ ஒரு பெரிய ஸ்டார் தென் மிட் ஓவர்ஸில் கொஞ்சம் ஓரளவு ஒரு நல்ல ஒரு நெட்டர் ஒரு ரெக்கு நல்ல ஒரு ரன் ரேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி முடிக்கும் பொழுது, ஸோ ஒரு மாதிரி நல்லா முடிக்கிறோமோ இல்லையோ, பட் ஓரளவு ஸ்கோர் போர்டில் போட்டுடலாம். பட் இங்கே அதை தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்ரீலங்கா மிஸ் பண்ணிட்டாங்க. பட் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த இடத்துல இந்தியன் டீமோட பவுலர்ஸ் இந்த கம்பேக் அப்படிங்கிறது, அதாவது நான் எப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஒரு பக்கம் குசல் பெரேரா கம்மிங் டு மெண்டிஸ் ஆடிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்ரீலங்கா சைடில் இருந்துக்கிட்டு இருக்குது, பட் டோட்டலாக விட்டுட்டாங்க. ஹர்திக் பாண்டே கம்ப்ளீட்டாக பிளான்,
ஹர்திக் பாண்டியா வைடு போட்டுகிட்டே இருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் எல்லாருக்கும் டென்ஷா இருக்கலாம். அதில் ஹர்திக் பாண்டியா ஒர்க் பண்ணது, ஹர்திக் பாண்டியா பிளான் பண்ணது, இங்கே ஸ்கொயர் பள்ளிகளே ரொம்ப பெருசு, பட் அங்கே சூரியகுமார் அங்கே சூரியகுமாரியாவது ரின்கு சிங்கை வச்சு ஹர்திக் பாண்டியா அதை போட்டு ரின்கு சிங் அந்த கேட்ச் எடுத்து அங்கே அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மழை ஸ்கிட் ஆகிட்டு இருந்தது, ஸ்கேட் பண்ணார், பட் அதில் ரெண்டு கேட்ச் விட்டு திரும்பி அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் முக்கியமான கேட்ச் திரும்பி அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் முக்கியமான கேட்ச் அந்த இடத்துல அவருக்கு பிடிச்சது. ஸோ ஹர்திக் பாண்டியா சி இதுதான் இதுதான் இந்தியா இதுதான் சாம்பியன் டீம் அப்படிங்கிறத அகைன் 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 அண்ட் அகைன் காமிச்சாங்க. ஹர்திக் பாண்டியாவோட எக்ஸ்பீரியன்ஸ், ஹர்திக் பாண்டியா இங்கே பாருங்கள், நாங்கள் வேர்ல்டு கப்பை எல்லாம் கையில் இருந்த வேர்ல்டு கப்பை சவுத் ஆஃப்ரிக்கிலேருந்து நாங்கள் பிடிங்கி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோன்னா இப்படி அதையே நாங்கள் பார்த்துட்டு இது நான் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிறது ஹர்திக் பாண்டியாவோட கிரிக்கெட்டில் இருந்துச்சு. பிஷ்ணோய் வந்து அவரோட அந்த கூகுளி எப்பவுமே லெக் பிரேக்னா ரொம்ப வெளில எடுத்துகிட்டு போவார். கூகுளி அந்த கூகுளி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லாருமே இந்த அவுட் சைட் ஆஃபில் போடுறது ஸ்டெம்புக்கு போடுறது அதெல்லாமே பண்ணுவாங்களே, பிஷ்ணோய் அதில் பெரிய ஆள் தாங்க. ஆனால் பிஷ்ணோய் ரொம்ப எல்லோரும் அண்டர் ரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ பிஷ்ணோய் நீ பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. ரெண்டு கேட்ச் வேறு ஆக்சுவலி ஒன்று பிடிச்சார் இந்த மேட்ச் ஓரளவு தர்ஷன் ஷனகாவையும் தென் ஒன்றும் இல்லை மேலே 10 மிஸ்ஸங்காவை எடுத்ததுனால இந்தியாவுக்கு ஒரு 20-30 ரன் ஷார்ட்டேஜாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷனகாவை எடுத்ததும் அனிந்தாசரங்கா ரெண்டு முக்கியமான ஃபினிஷர்ஸ் எடுத்ததுனால தான் இந்தியாவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70-60-70 ரன்னை வந்து இவர் பிடிங்கி கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அதனால் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வந்து பார்த்திங்கன்னா ரவி பிஷ்ணை கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில். ஸோ பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் பெருசாக இருந்தது, நல்ல பெரிய டிகிரியில் டேர்ன் அண்ட் பவுன்ஸ் இருந்து. பட் இந்த மாதிரி டேர்ன் அண்ட் பவுன்ஸ் விக்கெட்டில் பிஷ்ணோயை வந்து அவ்வளோ பார்த்து ஒரு பெருசாக போடுவார். ஸோ எடுத்து அடிக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் பிஷ்ணோய் ரொம்ப நல்லா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். பட் பிஷ்ணோய் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லைனா அவருக்கு பெரிய இடத்துல ஆடுறதுக்கு சான்ஸ் கிடச்சினா கண்டிப்பாக அப்போது அவரை பற்றி பெருசாக பேசுவோம். பட் பிஷ்ணோய் நான் பார்த்த வகையில் சஹல் ஆட வேண்டி ஆடினார். பட் சஹல் இல்லாமல் இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்பில் இவர் தான் எடுத்துகிட்டு போகணும் போவாருங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இவர் தான் ஃப்ரண்ட்லைன் ஸ்பின்னர் இந்த சீசனில். இந்த சீரீஸில் ஒரு குல்தீப் யாதவ் இல்லை, பட் இவர் தான் கூட ஒரு வாஷிங்டன் சுனும் இல்லை, பட் இவர் தான். ஸோ இவர் இன்றைக்கி ஒரு மாதிரி லீட் பண்ணி எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து ஒரு சூரியகுமார் யாதவ் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா இல்லாமல் ரவி பிஷ்ணோய் ஒன்றுங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்ரீலங்கா சைட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதை தாண்டி தாசன் சானகா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு கேப்டனாக மேபி நியமிக்கப்பட்டிருக்கலாம்னு. இப்போ லாஸ்ட் மேட்ச் ரன் அவுட் அன்ஃபார்ச்சுனேட்லி, பட் இந்த மேட்ச்சில் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி சொல்லுவேனானா ஓகே பேக் டு பேக் ரெண்டு டக்ஸ் ஒன்று முன்ன வந்து பாலே ஃபேஸ் பண்ணாமல் ரன் அவுட்டு, பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட்டு. ஸோ அடுத்த மேட்ச்சில் அவர் இருப்பாரா இல்லை அடுத்த சீரீஸில் இருப்பாரா என்ன யோசிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. பட் போன மேட்ச்சு தாஷன் ஷனகாவோட ரன் அவுட் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த மேட்ச்சில் தாஷன் ஷனகாவோட விக்கெட் என்னை பொறுத்தருக்கு ஒரு பெரிய டேர்னிங் மேட்சாக டேர்னிங் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஒருவேளை அவர் நின்று ஒருவேளை கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஏன்னா தாசன் சனகா அவுட் ஆனப்போ இன்னொரு 4 ஓவர் இருந்தது, 140 ரன் அடிச்சிட்டாங்க. ஸோ ஒருவேளை அங்கே ஒரு ஆக்சலரேட் பண்ணியிருந்தா சரித்திர சலங்கா ஒரு மாதிரி ஆக்சலரேட் பண்ணியிருந்தா தாசன் சனகாலாம் ஆக்சலரேட் பண்ணியிருந்தா 190 மேலே ஆல்மோஸ்ட் 200 தொட்டு இருக்கலாமோ எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தாஷன் சனகாவோட விக்கெட் இங்கே கிடச்சிச்சு, இந்தியாவில் அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவோட தோல்விக்கு காரணம் ஆல்மோஸ்ட் தாஷன் சனகாவோட விக்கெட் பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். பட் மேலே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கம்மிண்ட மெண்டிஸ் குசல் பேராக எடுத்து போனதுக்கப்புறம் கடைசியாக டோட்டலாக அவங்களோட அந்த லோவர் மிடில் ஆர்டர் ஃப்ளாப் ஃபெயில் ஆகிடுச்சு. அவங்க தான் அந்த மேட்ச்சில் தோத்தாங்க. அண்ட் பவுலிங்கில் என்னங்க பண்ண முடியும், ஜெய்ஸ்வால் சூரியகுமார் அதை பூந்து விளையாண்டுட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. தென் இந்தியா 2-0 இந்த T20 சீரீஸை கைப்பற்றிருக்கிறாங்க. ஃபஸ்ட் மேட்ச் அது ஒரு 40 ரன் வித்தியாசத்தில் பெருசு 40, பட் க்ளோஸாக வந்தாங்கன்னு நான் சொல்ல. பட் இந்த மேட்ச்சில் க்ளோஸாக இல்லை, தூக்கி தூக்கி போட்டாங்க இந்தியா இந்த கேமை வேறு மாதிரி ஆடினாங்க பள்ளிகளில். டென் அடுத்தது பள்ளிகளில் தான் நான் அன்றைக்கி உங்களுக்கு அந்த மேட்சோட ப்ரீ அனாலிசிஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது கடையில் ஏழில் சில வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணுங்கள். அப்புறம் இப்பயும் சொல்லிக்கிறேன், ஹைப் பண்ணாதீங்க கம்பீர் ஈரா சூரியகுமார் ஈரான், பட் ஹைட் பண்ணுங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, போகட்டும் இன்னும் போட்டும் பெரிய பெரிய மேட்சஸ் பெரிய பெரிய சீரீஸ் இன்னும் ஆடட்டும் இன்னும் நல்ல கிரிக்கெட் ஆடட்டும். அப்போ நம்ம வந்து கம்பீர் ஈரா சூரியகுமார் ஈரா அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க வா ரியன் பராகோட மூவ் சூப்பர்மான ஒரு மூவ் அப்படிங்கிறது. ஸோ பேசும் இப்போ ப்ராசஸில் ப்ராசஸ் அந்த 100% லோடிங்கில் இப்போ 10% தான் நெருங்கிட்டு இருக்காங்க. டீம் ஒரு மாதிரி யூனிட்டி ஆடிட்டுருக்காங்க, சரியாக போயிட்டுருக்காங்க, சரியாக நடந்துகிட்டு இருக்கு. அதை மட்டும் நான் கரெக்டாக சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.